லைவ்ஸ்டாக் ஃபார்மிங் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கவிருக்கிறது சாப் கட்டர் கம் பல்வரைசர் அப்படிங்கிற மிஷினை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மிஷினோட பெயர் பார்த்துட்டிங்கன்னா Jf2D. இந்த வீடியோவில் இந்த மிஷினோட செயல்திறனை பற்றி மட்டும் பார்க்கலாங்க. மற்றொரு வீடியோவில் இந்த மிஷின் வந்து எப்படி வேலை செய்யுது, இதுக்கெல்லாம் என்னென்ன தேவை அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த மிஷின் வந்து நிறையா மாடலில் வெளிவருதுங்க. நான் வாங்கியிருக்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா Jf2D, அடுத்ததாக Jf5D, Jf10D அப்படின்னு சொல்லிட்டு வருது. இந்த மிஷின் வந்து பார்த்துட்டிங்கன்னா மாட்டுப்பண்ணை, கோழிப்பண்ணை, ஆட்டுப்பண்ணை, ஒருங்கிணைந்த பண்ணையம், இது எல்லாத்துக்குமே வந்து நல்லா பயன்பெறுங்க. குறிப்பிட்ட அளவில் வந்துட்டு ஆடு மாடு கோழி இதையெல்லாம் வைத்திருப்பவர்கள் வந்து இந்த மிஷின் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு எல்லா வகையான தானியங்களையும் அரைச்சிக்கலாங்க. மக்காச்சோளம் அரைச்சிக்கலாங்க, அரிசி அரைச்சிக்கலாம், கோதுமை அரைச்சிக்கலாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு மசால் பில், கோப்போர், சூப்பர் நெப்பீர் இதையும் அரைச்சிக்கலாங்க, பருத்திக்குட்டையை அரைச்சிக்கலாம். நீங்கள் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க இதோட செயல்திறன் எப்படின்னு சொல்லிட்டு. நான் ஏற்கனவே வந்துட்டு அந்த ட்வின் பிளேடு ஃப்ளைவீல் மிஷின் வச்சுருந்தேங்க. அதுக்கப்புறம் வந்து கோழியும் கொஞ்சம் நம்ம பண்ணைக்கு ஆட் பண்ணதுனால கோழிகளுக்கு வந்துட்டு மக்காச்சோள அரைக்கிறதுக்கு மிஷின் வேணும் அப்படின்னு தேடிட்டு இருந்தப்போ, இது ரெண்டையுமே வந்து மசால் பில், ரெண்டாவது வந்து தானிய வகைகளையும் அரைச்சிக்கலாம் அப்படிங்கிறதுனால இந்த மிஷினை நான் வந்து தேர்ந்தெடுத்து வாங்கினேங்க. சரி, இப்போ வாங்க மக்காச்சோள அரைக்கலாம். முதல்ல வந்து பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு வந்து அஞ்சு வகையான ஜல்லடை இருக்குங்க. ஒன்று வந்து ப்ளைனு, அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு நாலு வகையான ஜல்லடை இருக்குங்க. ப்ளைனாக இருக்கிறது வந்துட்டு மசால் பில் அரைக்கிறதுக்குங்க, அதாவது கோப்போர் நேப்பியர் இந்த மாதிரி அரைக்கிறதுக்கு. நம்ம இப்போ கழட்டி எடுக்கிறது வந்து நேப்பியர் அரைச்சிட்டு இருந்ததை வந்து இப்போ கழட்டி எடுக்கிறோம். இப்போ கழட்டி அதை எடுத்துட்டு மக்காச்சோளம் அரைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளதுலேயே பெரிய ஜல்லடை, நான் இந்த ஜல்லடை தான் பயன்படுத்துகிறேன். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோழிகளுக்கு மக்காச்சோளம் வந்து குருணை வடிவில் தேவைப்படுதுங்க. அதனால் வந்துட்டு இவ்வளோ பெரிய ஜல்லடை போட்டோம் அப்படின்னா பாதி குருணையாகவும் பாதி பவுடராகவும் வந்துடுதுங்க. அதுவும் இல்லாமல் சீக்கிரமாகவும் அரைச்சி முடிச்சிருது. அதனால் வந்துட்டு இந்த பெரிய ஜல்லடை போடுறோம். இது வந்து எக்ஸ்ட்ரா மாஸ்க்குங்க. இது வந்து இந்த மாஸ்க்கை போட்டால் தான் வெளியே வராதுங்க. மேலே வந்து அந்த கோஃபோர் வந்து தரித்து மேலில் டாப்பில் வந்து ஒரு ஓப்பன் கொடுத்துருக்காங்க, அதில் தான் வரும். அதில் வந்து தடுப்பதற்காக அந்த மாஸ்க்கு இதை போட்டு நம்ம டைட் பண்ணுறோம். டைட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம டைரெக்டாகவே மக்காச்சோளத்தை அரைக்கலாங்க. நீங்கள் எந்த வகையான தானியம் அரைச்சாலும் அந்த மிஷினோட கீழ்ப்பகுதியில் தான் வந்து டெலிவரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்ப்பீங்க இப்போ அதில் வந்துட்டு உங்களுக்கு அந்த மக்காச்சோளத்தை அரைவட்ட மக்காச்சோளத்தை பிடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சாக்கை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயே வந்து ரெண்டு பின் கொடுத்துருக்காங்க. அந்த சாக்கை வந்து அடியில் மாட்டி அந்த பின் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அரைப்பட்ட மக்காச்சோளம் அந்த சாக்குலேயே டைரெக்டாக ஃபில்லப் ஆயிருங்க. நம்ம அதை தான் பண்ணிட்டுருக்கோம்.
இப்பொழுது நீங்களே பார்த்துருப்பீங்க, இந்த மிஷின் வந்துட்டு ஒரு 5 நிமிட இடைவெளிக்குள்ளேயே ஒரு 20 கிலோ மக்காச்சோளத்தை வந்து அரைச்சிருச்சுங்க. அரைக்கப்பட்ட மக்காச்சோளத்தை கோழிகளுக்கு எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இந்த மக்காச்சோள குருணியை ஒரு 2 மாத வயதுடைய கோழி குஞ்சுகளுக்கு உணவாக கொடுக்கலாங்க. இப்பொழுது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற கோழி குஞ்சுகள் எல்லாமே மேய்ச்சலுக்கு போகாமல் இருக்கிறது, அடுத்த கோழி குஞ்சுகிட்ட கொத்து வாங்கினது, ரொம்ப நோஞ்சானாக இருக்கிறது, இது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 20-25 ரூபாய் கோழி குஞ்சுகளை தனியாக பிரித்து எடுத்துகிட்டு வந்து ஒரு ரூமில் போட்டுங்க. அந்த கோழி குஞ்சுகளுக்கு வந்து தனியாக வந்து உணவு கொடுத்துட்ருக்கோம். அடுத்ததாக நம்ம இப்போ மசால் தட்டு அரைக்க போகிறோங்க. இப்போ நம்மளுக்கு தேவைக்கேற்ப அந்த ஜல்லடைகளை வந்து மாற்றிக்கலாம். நம்ம இப்போ அதைத்தான் செஞ்சுட்ருக்கோம். ஏற்கனவே வந்து மக்காச்சோளம் அரைக்கிறதுக்கு பெரிய ஜல்லடை போட்டிருந்தோம். இப்போ நம்ம அதை கழட்டி எடுத்துகிட்டு ப்ளைன் ஜல்லடை போட்டு மசால் தட்டு வந்து இப்போ அரைக்க போகிறோம். இந்த மிஷினில் வந்து முக்கியமாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இதில் வந்துட்டு அந்த மசால் தட்டை உள்ளே இழுக்கிறதுக்கு எந்த விதமான கீர் வீலும் இல்லைங்க. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா அதோடய வேகத்தின் அடிப்படையாக தான் இந்த மிஷின் வேலை செய்யுது. அந்த மேலே இருக்கிற அந்த கோன் மாதிரி வடிவில் இருக்கிற அந்த ஹாப்பரில் வந்துட்டு நீங்கள் கோஃபோரு, சூப்பர் நேப்பியரு, ரெண்டாவது மக்காச்சோளத்தட்டு, அதுக்கப்புறம் வரத்தட்டு, எது வேணால் நீங்கள் அரைச்சிக்கலாங்க. எதை கொடுத்தாலும் அது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரே இடத்துல குவிச்சிரும். நம்ம ஃப்ளைவீல் மிஷினோட டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, தட்டு வெட்டுறதை வந்து சுற்றி வரம் தூக்கி வந்து எல்லா பக்கம் போட்டுரும். நம்ம அதுக்கு தனியாக வந்து மேலே வந்து ஒரு கவர் போடணும். இப்போ அதுலேயும் கூட நிறைய கவரோட மிஷின் வருதுங்க. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஒரு பக்கெட்டு வச்சே நீங்கள் பிடிச்சிக்கலாம். இந்த மிஷின் வந்து பார்த்துட்டிங்கன்னா அபரி விதமான வேகங்க. ரெண்டாவது, இது தறிக்கிறது வந்துட்டு மற்ற மிஷினெல்லாம் வந்துட்டு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி போட்டுருவாங்க, ஸ்லைஸ் பண்ணோம், இது வந்து அப்படி இல்லைங்க. இது வந்து அந்த மக்காச்சோள தட்டையோ இல்லை மசால் தட்டையோ அடித்து உடச்சி தும்சம் பண்ணி பவுடர் மாதிரி பண்ணிடுங்க, நீங்கள் பார்ப்பீங்க. இப்பொழுது நான் செய்து கொண்டிருக்கும் விஷயத்தை நண்பர்கள் தயவு செய்து யாரும் முயற்சி செய்து பார்க்க வேண்டாம். இது வந்துட்டு
அந்த மெஷினோட கட்டிங் ஸ்பீடு என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எடுக்கப்பட்ட வீடியோ. நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள், இந்த மெஷின் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி மரக்கிளைகளை வந்து சாப் பண்ணுறதுக்கு டிசைன் பண்ணலைங்க. ஆனால் நம்ம வந்துட்டு இதை வந்து செய்யுமா இல்லையா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி நான் என்னோடய சொந்த முயற்சியில் இதை வந்து நான் செய்கிறேன். இதனால் வந்து இந்த மெஷின் டேமேஜ் ஆச்சு அப்படின்னா அந்த கம்பெனிக்காரங்க எந்த விதத்துலையும் வந்து பொறுப்பேற்றுக்க மாட்டாங்க, ஏன்னா அதோடய யூசர் மேனுவல்லே வந்து ஸ்ட்ராங்காக போட்டிருக்காங்க. அதே போல் இந்த பச்சை தென்னமாட்டை வந்து நம்ம வெட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சி எடுத்து பார்த்தோம். அந்த தென்னமாட்டையை இந்த மிஷின் வந்து நல்லா வெட்டுதுங்க. இருந்தாலும் இந்த தென்னமாட்டையை வந்து வெட்டுறதுக்கு இந்த மிஷின் வந்து ரெக்கமெண்ட் பண்ணலைங்க.